மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் செய்ய போவதில் என் கையில் எதுவுமே கிடையாது, அவங்க தான் இதற்கு மனசு வைக்கணும் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாரு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் கடந்த 2011 வெளியான படம் தான் மங்காத்தா. ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற இந்த படம் வரும் மே 1 ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக முன்பு கூறப்பட்டது. இந்த நிலையில் மங்காத்தா மறு வெளியீடு குறித்து வெங்கட் பிரபு பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் தற்பொழுது ரீரிலீஸ்களின் காலமாக இருக்கிறது. கோலிவுட் திரையுலகில் தொடர்ந்து ஏற்கனவே வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற படங்கள் தற்போது மறு வெளியீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினையும் பெற்று வருகிறது. அந்த வகையில் அஜித்குமாரின் மங்காத்தா படம் வரும் மே 1 ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக ஒரு தகவல் இணையத்தில் கடந்த சில வாரங்களாகவே பரவி வந்தது. இந்த ஆண்டு துவக்கம் முதலே தமிழ் சினிமாவில் வெளியான புதிய படங்கள் எதுவுமே பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. அதே நேரத்தில் பிற மொழிகளில் ரிலீஸ் ஆகும் படங்கள் தொடர் வெற்றியை பதிவு செய்து வருகிறது. குறிப்பாக மலையாளத்தில் இந்த ஆண்டு துவக்கம் முதலே வெளியான படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. இப்படி பிற மொழி சினிமாக்கள் வெற்றி படங்களை கொடுத்து வரும் நிலையில் தமிழில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருவது பல சோல்களை சந்தித்து வருகிறது. மேலும் இதேபோல பழைய படங்கள் மறு வெளியீடு செய்யப்படுவது தமிழ் சினிமாவிற்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல என்றும் சினிமா ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தற்போது ரீரிலீஸ் செய்யப்படும் படங்கள் தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது. குறிப்பாக அண்மையில் வெளியான விஜயின் கில்லிக்கு புதிய படங்களுக்கு நிகராக வரவேற்பை கொடுத்து திக்குமுக்காட வைத்து விட்டார்கள் ரசிகர்கள். இந்த நிலையில் தான் அஜித்தின் பில்லா மங்காத்தா படங்கள் அவரினுடைய பிறந்த நாளான மே 1 ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் கடந்த 2011 வெளியான படம் தான் மங்காத்தா. இந்த படம் வேற லெவல் வரவேற்பை பெற்றது. ஏகே நெகட்டிவ் ரோலில் மிரட்டிய இந்த படம் பலருக்கும் ஃபேவரட் படமான ஒன்று. இந்த நிலையில் மங்காத்தா படம் தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் செய்யப்பட வாய்ப்பில்லை என்றும் வெளிநாட்டில் மட்டுமே வெளியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சோஷியல் மீடியாவில் பலரும் தமிழ்நாட்டில் மங்காத்தாவை ரீரிலீஸ் செய்ய கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ரசிகர் ஒருவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெங்கட் பிரபுவை டேக் செய்து மங்காத்தா படத்தை மே 1 எப்படியாவது ரீரிலீஸ் செய்யுங்கள் என பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த வெங்கட் பிரபு, என்னால் முடிந்த முயற்சிகளை செய்தேன், ஆனால் மங்காத்தா படத்தினுடைய உரிமை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் இருக்கிறது, அவர்கள்தான் மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் செய்ய வேண்டும் என பதிலளித்திருக்கிறார். வெங்கட் பிரபுவின் இந்த பதில் ஏகே ரசிகர்கள் மத்தியில் அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே அஜித்தினுடைய தீனா பில்லா படங்கள் மே 1 ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது. நடிகர் அஜித்தின் பிறந்த நாளான மே 1 பில்லா திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர்கள் அஜித்குமார், பிரபு, சந்தானம், நடிகைகள் நயன்தாரா, நமிதா ஆகியோர் நடிப்பில் 2007 வெளிவந்த படம் தான் பில்லா. இந்த படம் மே 1 அன்று திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக படக்குழு சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டத்திலேயே 15 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் 175 திரையில் ஓடி புதிய மைல்கல்லை எட்டியது. இது மட்டுமல்ல, பில்லா திரைப்படம் அஜித்தினுடைய திரை வாழ்வில் மிக முக்கியமான படம். ஸ்டைலான அஜித் மற்றும் யுவனின் பின்னணி இசை பாடல்கள் இந்த படத்தை வேறு தளத்திற்கு கொண்டு சென்றது என்றால் அது மிகையாகாது.